ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கட்டாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த உளுந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வாணல்ல உளுந்து எடுத்துட்டு நல்லா செவக்க வறுக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணல்ல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து ஹாட் பண்ணணும். அது ஹாட் ஆகிட்டு இருக்கும்போது இடையில நம்ம வறுத்து வச்ச அந்த உளுந்து எடுத்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதில் ஒரு கப்பு வாட்டர் ஊற்றி அரைக்கணும். இப்போ தண்ணி சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்தை வந்து இதில் ஆட் பண்ணோம். நான் ஏன் வந்து அந்த பவுடரில் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம பவுடரை அப்படியே தண்ணியில் போட்டோம்னா கட்டி கட்டியாயிரும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இப்போ உளுந்து நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு 2 நிமிஷம் அளவு கொதிக்க விட்டுட்டு, தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணோம். சுகர் வேணுன்றவங்க சுகர் போடலாம், வெல்லம் விருப்பமாக இருந்தால் போடலாம், இல்லை ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ சுகர் போட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் அளவு கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை ஆட் பண்ணோம். இந்த தேங்காய் விழுதை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 20 செகண்ட் அளவு கொதிக்க விட்டால் போதும், உளுந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்டர்லி பர்சனுக்கும் கொடுக்கலாம். கார்போஹைட்ரேட் வேணாம்னு நினைக்கிறவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம வந்து பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் வந்து நம்ம உளுந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், ஆனால் பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உளுந்தை வந்து ஆனால் நல்லா பவுடர் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து அந்த வாயில் வந்து திப்பி திப்பியாக வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்தியான ரெசிபி இது. Thank you for watching. Subscribe and share with your friends.